வரைக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அதாவது ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பாக ராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும்? குறிப்பாக மீன ராசினியர்களுக்கு இன்றைய தினத்துல செல்வ வளம் பெருக வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது அனைத்து ராசினியர்களுக்குமே பொதுவான ஒரு பலனாதான், ஒரு விழாவா தான் அமைஞ்சிருக்குது. ஆனா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது 2ஆம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு சஞ்சரிக்கிறாங்க. 8ஆம் இடமான அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு. கிரகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு, அதுவும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்களும் 6ஆம் இடமான ரூணரோகு சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரனும் சஞ்சரிக்கிறாங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏகப்பட்ட இன்னல்கள், இன்னல்கள், தாமதங்கள், விரயங்கள் என பல தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினத்துல இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட இருக்குது. அப்படி மீனராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாள்ல உங்களுடைய செல்வ வளம் பெருக வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன என்று பார்க்கும் போது, முதலாவதாக மீனராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினத்துல என்ன வாங்க கூடாது, என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது பெருகக்கூடிய ஒரு நாள். அதனால இன்றைய நாள்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கடன் மென்மேலும் பெருகும். அதாவது ஒரு கடனை வாங்க மற்றொரு கடன், அந்த மற்றொரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் வளர்ந்து கொண்டே செல்லுமே தவிர இந்த கடனை அடைப்பதற்கான எந்த ஒரு சூழலும் ஏற்படாதுங்க. இதனால குடும்பத்தில் தேவையில்லாத இன்னல்கள், பிரச்சனைகள் என பல இன்னல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது. சரி, அப்படின்னா இன்றைய நாள்ல மீனராசினியர்கள் என்னதான் செய்ய வேண்டும், என்னதான் வாங்க வேண்டும் என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல மங்கள பொருட்களான தங்கம், வெள்ளி, உப்பு, மஞ்சள் இது மாதிரியான பொருட்களை வாங்கலாங்க. தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்களும் கூட மஞ்சள் உப்பு ஆகிய இவை இரண்டையும் நீங்க வாங்கலாங்க. இதனால் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகுங்க. இதுதான் செய்யணுமா, வேற எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக செய்யலாங்க. இன்றைய நாள்ல வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், அஸ்திரங்கள் வாங்கலாங்க. இது மாதிரியான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது இவற்றை இன்றைய நாள்ல நீங்கள் வாங்கும் போது மென்மேலும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை ஐதீகம் குறிப்பிடுதுங்க. இது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கோ உதவி உயர்வுக்கோ நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை இன்றைய நாள்ல நீங்க மேற்கொள்ளலாங்க. தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க இன்றைய நாள்ல மேற்கொள்ளலாம். கலைத்துறையில் உள்ளவர்களும் அரசியல் துறையில் உள்ளவர்களும் அடுத்த கட்ட முயற்சிக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. மாணவ மாணவிகள் கல்வி முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை நீங்க இன்றைய நாள்ல மேற்கொள்ளலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு வரன் அமைவதற்காக இன்றைய நாள்ல காவிரி அணையை வழிபடுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம் தேடி விடுதை என்ற ஒரு பழமொழி உண்டுங்க. அந்த வகையில இந்த ஆடி பட்டத்தில் தேடி விதைப்பதன் மூலமாக செயல்கள் செழித்து வளர்ந்து எண்ணற்ற லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனால பொருளாதார சூழ்நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இப்போ மீனராசினியர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் குழந்தைகள் பிறக்கலாமா என்ற பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதம் அதாவது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதம் நல்ல மாதம் தாங்க, எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. ஆடி மாதத்தில் நிச்சயமாக ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் எந்த குழந்தைகள் வேணாலும் பிறக்கலாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் பூமாதேவி அவதரித்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பூமாதேவி
குலதெய்வியினுடைய அம்சமாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளாக விளங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. அவர்களால் எந்த ஒரு இன்னல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று காவிரி அணியை வழிபடுவது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. அப்படி நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே காவிரி அணையை வழிபடலாமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக வழிபடலாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. நீங்கள் நீர்நிலைகளுக்கு சென்று எப்படி காவிரி அன்னையை வழிபடுவீர்களோ அதே மாதிரி வீட்டில் உள்ள நீர்நிலைகள் அதாவது போர்வெல்லோ அல்லது நீராதாரங்கள் உள்ள இடங்களில் நீங்கள் காவிரி அன்னையை நினைத்து நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எப்படி இந்த காவிரி அன்னையை நாம் வீடுகளில் வழிபடுவது என்று பார்க்கும்போது ஆற்றங்கரையில் எப்படி வழிபடுவோமோ அதே போல் பசஞ்சாணமோ அல்லது மண்ணோ மஞ்சளோ வைத்து பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. முளைப்பாளிகையை வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி தலைவாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் போட்டு கலந்து படைத்துக் கொள்ளுங்க. காதோல கருகமணி வளையல்கள் தாம்பூலம் எலுமிச்சை கனி விளாம்பழம் நாவற்பழம் வாழைப்பழம் பூச்சரம் இவற்றுடன் காப்பரிசியும் படைத்து தீபமேற்றி தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்குங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பா இந்த ஆடி 18 பேருக்கான இன்றைய தினம் பெண்களுக்கு மங்கள திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பூமாதேவி அவதரித்த இந்த ஆடிகள் தான் எல்லா நதிகளும் புனிதம் பெறுகின்றன. அதனால்தான் நதிக்கரையில் சென்று பெண்கள் பூஜை செய்து நலம் பெறுகின்றனர். பூஜையின் மூலம் சகல தோஷங்களும் நீங்குகின்றன. புதுமண தம்பதிகள் ஆடிப்பால் வைப்பது இந்த மாதத்தில் தான். ஆடி 18 சில நாட்களுக்கு முன்பாக நவதானியங்களை முளைப்பாளிகையாக வைப்பார்கள். ஆடி 18 அன்று பிற்பகல் வேளையில் முளைப்பாளிகையை ஏந்தி ஊர்வலமாக ஆற்றுக்கு செல்வர். ஆற்றங்கரையில் பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். முளைப்பாளிகைகளை வரிசையாக வைப்பார்கள். தலைவாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் போட்டு கலந்து படைப்பார்கள். காதோல கருகமணி வளையல்கள் தாம்பூலம் எலுமிச்சங்கனி விளாம்பழம் நாவற்பழம் வாழைப்பழம் பூச்சரம் இவற்றுடன் காப்பரிசியும் படைத்து தீபமேற்றி தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்க வேண்டும். அன்றைய தினம் சுமங்கலிகள் தாலி கயிறை மாற்றுவார்கள். திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் உள்ளிட்ட 5 முறை மாங்கல்யத்தை அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற காவிரியை வேண்டிக் கொண்டு ஆடி 18 பேருக்கு அன்று தாலி மாற்றிக் கொள்வார்கள். வயதான சுமங்கலி ஒருவர் அங்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் தடவிய நூலை கொடுப்பார்கள். சிலர் கைகளிலும் சிலர் கழுத்திலுமாக கட்டிக்கொள்வார்கள். அதன் பின் அவர் கொண்டு வந்த முளைப்பாளிகை பண ஓலைகளால் செய்யப்பட்ட வட்டமான காதோல கருகமணி ஆகியவற்றை நீரில் விடுவர். படைக்கப்பட்ட பச்சரிசி வெள்ளக்கலவையை வந்திருப்பவர்களுக்கு வழங்குவர். சிலர் தேங்காய் சாதம் முதலான சித்திரான்கள் கொண்டு வந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து உண்ணுவார்கள். ஆடி 18 மகிழ்ச்சி அனைத்து தினங்களிலும் நீடிக்கும் என்பது காலம் காலமாக உள்ள நம்பிக்கை. அப்படி இந்த மீனராசினியர்கள் இந்த ஆடி 18 பேருக்கான இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்ல விதமாக அமையும் பட்சத்தில் அவை மேலும் பெருகுங்க. குறிப்பாக விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆடி 18 பேருக்கு என்பது விவசாயத்தை காக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆறுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அமையிருக்குதுங்க. குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆடி 18 பேருக்கான இன்றைய தினத்துல காவிரி அன்னியை வழிபடுவதன் மூலமாக கூடிய விரைவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது.